ஏசாயா 41:14. ஏசாயா 41:14. உன் கடவுளாகிய கர்த்தர் கூறுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உன் கடவுளாயிருக்கிற கர்த்தர் கூறுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாயிருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, உம்முடைய அடியார்ள பிள்ளைகளாகி எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, இதோ இந்த இரவு பொழுதிலே எங்களை பராமரித்து பாதுகாத்து இந்த புதிய நாளை, புதிய மாதத்தை உம்முடைய திருக்கரத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நள்ளிரவு வேளையிலே கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, கடந்த ஜூலை மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் எங்களோடு கடவுள் கூட இருந்து எங்களை பராமரித்து பாதுகாத்து நோய் தொற்றுகளிலிருந்தும் பல்வேறு விதமான இடுக்கண்களிலிருந்து எங்களை விலக்கி ரட்சித்து இந்த புதிய மாதத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் இருந்து பெறும் பொழுது அதிகாலையிலே உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் மாதத்தை, எங்கள் நாளை, எங்கள் வாரத்தை தொடங்க கிருபை செய்திருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து பேசும் பொழுது நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம் அல்லது ஒரு பூச்சியைப் போல இருக்கிறோம் என்பதனை நீர் சொல்கிறீர் சுவாமி. அது மாத்திரமல்ல, இப்படி மிகவும் பார்ப்பதற்கும் அல்லது அசட்டை பண்ணப்படுவதற்கேற்ற வகையிலே நாங்கள் எளியவர்களாக இருந்தாலும் எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த இரண்டு மேலான வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று நாங்கள் எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஐயோ, எங்களுடைய குடும்பம் என்ன ஆகுமோ, எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, எங்களுடைய பிள்ளைகள் என்ன ஆவார்களோ, எங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று நாங்கள் பயப்படும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, இன்னும் அநேக பயங்கள் எங்கள் உள்ளத்தில் வந்து எங்களை அதிகமாக அரிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, என்ன செய்வது என்று தெரியாமல் கவலை மாத்திரப்பட்டு கொண்டு நாங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற நேரங்களிலே ஆண்டவர் எங்கள் பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், பயப்படாதே, வியாதியாக இருந்தாலும் பயப்படாதே, கடன் தொல்லையாக இருந்தாலும் பயப்படாதே, குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றாலும் பயப்படாதே, எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்க்கவும் எல்லாருக்கும் பரிபூர்ணமான ஆயுளை கொடுத்து திருப்தியாக்கவும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறீர். ஆமாண்டவரே, பயப்படாதே என்ற வார்த்தையை நாங்கள் சில சமயங்களில் எங்களுடைய டியூஷன் டீச்சர் இடத்துல கேட்கிறோம், அல்லது பயப்படாதே எல்லாம் நல்லா இருக்கும், ஒன்றும் கவலைப்படாத டாக்டர்ஸ் சொல்ல கேட்டிருக்கிறோம், ஒரு பில்டர் கொண்டு வந்து வீட்டை காட்டும் பொழுது பயப்படாதே, இங்கே தைரியமாய் குடியிருங்கள், எந்த ஆபத்தும் இருக்காது என்று சொல்கிறார். ஆமாண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் எங்களை பார்த்து பயப்படாதே என்று எங்கள் வலது கையை பிடித்து சொல்கிறேன். இந்த உம்முடைய பெரிய அன்புக்காகவும் இரக்கத்துக்காகவும் உண்மைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக நீர் எங்களுக்கு இந்த அருமையான வசனத்தில் கூறுகிறீர், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமாண்டவரே, நாங்கள் சில சமயத்தில் சொல்லுவோம், நாங்கள் துணைக்கு வரோம், வந்து இவ்வளோ தூரம் விட்டுட்டு போயிடுவோம், அதுக்கு பிறகு நீங்கள் ஆட்டோ ஏறி போயிடுவாங்க, அங்கேயே நாங்கள் இருக்க முடியாது, எங்களுக்கு இங்கே வேலை இருக்குது, ஆனாலும் நாங்கள் உங்களை வந்து விடுற வரைக்கும் உங்களுக்கு துணை நிற்கிறோம் என்று சொல்கிறோம். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கை பயணத்திலே மேடு பள்ளங்களை சந்திக்கும் பொழுது, வியாதிகளிலே நாங்கள் விழும் பொழுது, இன்னும் பல வகையான உபத்திரவங்களை நாங்கள் பெற்று இந்த உலகத்திலே ஏன்தான் வாழ்கிறோமோ என்று துவிக்கும் பொழுது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். எங்கள் பக்கத்தில் இருப்பதற்கு நாங்கள் அருகதை ஏற்றவர்கள் சுவாமி, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, எங்களுக்காக பேசி எங்களுக்கு நன்மையான தீர்ப்புகளை வாங்கி கொடுப்பதற்கு நீர் எல்லா வகையிலும் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் எங்களோடு இருந்து எங்களை இம்மட்டும் தாங்கி வழிநடத்தி வருகிற மேலான தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையிலும் நள்ளிரவு வேளையிலும் புதிய மாதத்தை நாங்கள் பெறும் பொழுதும் கர்த்தாவே, எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுவதற்காகவும் எங்களுடைய வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு துணையாயிருந்தால் எங்களுக்கு பயம் இருக்காது சுவாமி, நீர் துணையாயிருந்தால் எங்களுக்கு கவலை குறையும் ஆண்டு
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாயிருந்தால் எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். சுவாமி, நீர் எங்களுக்கு துணையாயிருந்தால் பிசாசி எங்களை பார்த்து பயந்து ஓடிப்போவான். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாயிருந்தால் சமாதானம், சந்தோஷம், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு பெருகும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை, இன்ப காரியத்தை நாங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையாக மாத்திரமல்ல சுவாமி, எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் உள்ளவர்களும் அனுபவிக்க கிருபித்தாரும். கர்த்தரங்களோடு இருக்கிறார், கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரங்களை பராமரிக்கிறார், கர்த்தரங்களுக்கு வழித்துணையாக இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபித்தாரும். சில சமயங்களில் நாங்கள் எங்களுக்கு அருமையானவர்கள் உடல் விலகினப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும் பொழுது துணைக்கு யாராவது ஒரு மேல் அட்டண்ட் அல்லது ஃபீமேல் அட்டண்டன்ட் இருங்க, ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கூட இருக்கிறவங்களுக்கு பேஷண்ட்டை விட அதிகமான வேலை இருக்கும். திடீர்னு கூப்பிட்டு அவங்கள மருந்து மாத்திரை வாங்க சொல்லுவாங்க, திடீர்னு கூப்பிட்டு அவங்கள வார்டில் இருக்கக்கூடிய மற்ற சாப்பாட்டை போய் வாங்கிட்டு சொல்லுவாங்க, சில நேரங்களில் போய் அந்த பில்லை கட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அட்டண்ட்டாக துணை நிற்கிறவங்க படுத்திருக்கிறவங்களோட ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட ஒரு ரோல் எங்கள் வாழ்க்கையிலே ப்ளே பண்ணுகிறீர் சுவாமி. எங்களுக்கு துணை நிற்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், நாங்கள் போய் கஷ்டப்பட வேண்டிய நேரத்திலே நீர் வந்து பதில் கொடுக்கிறீர், எல்லா நன்மையான ஈவுகளையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற மகாபிரிய தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய அடியாரிலும் பிள்ளைகளுமாக எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் சுவாமி, இந்த வறட்சியான வெயில் காலங்களிலே ஆங்காங்கே இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் மற்றும் ஆண்டவரே இந்த நன்னாரி சர்பத்து போன்றவைகளை தயாரித்து எங்களுடைய தாகம் தீர்க்க எங்களுக்கு உதவுகிற எல்லா சகோதர சகோதரிகளையும் நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தாகத்துக்கு தவித்து என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளிக்கும் பொழுது கடவுளாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட அருமையான அடியார்களின் வழியாக எங்களுக்கு பல ரசங்கள் கிடைக்கவும், அது மாத்திரமல்ல எங்களுக்கு சோடா, இன்னும் தேவையான நல்ல குளிர்ச்சியான பானங்கள் கிடைக்க அவர்கள் உதவுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சின்ன தொழில்களை செய்தாலும், மிகுந்த குறைவான வருமானத்தில் இருந்தாலும், அந்தந்த குடும்பங்களை பராமரிக்க வல்லவராய் நீர் இருக்கிறீர். இந்த பெரிய கிருபைக்காகவும் இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள், வயோதிபர்களாய் தங்கள் கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ இழந்து வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு பயப்படாதே, நான் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லும். ஆமாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் தங்கள் கணவனை நம்பி, தங்கள் பிள்ளைகளை நம்பி, தங்கள் பெற்றோரை நம்பி எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு எந்த தகப்பனோ தாயோ அல்லது பெற்றோரோ மரித்து போகும் பொழுது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளிப்பார்கள். ஆனால் கர்த்தாவே, நீரோ மாறாத கடவுளாக, ஒரு முறை மறித்தீர், இனி நீர் மறிப்பது இல்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பன்னமாக ஆண்டவரே, எங்களுக்கு இட்டர்னல் கம்பேனியனாக, எப்பொழுதும் எங்களை விட்டு நீங்காத ஒரு நல்ல உற்ற தோழனாக, எங்களுக்கு ஏற்ற தெய்வமாக நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என்று மாறாத நல்ல கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வலது கரத்தை அவர் பிடித்து, நாம் அவர் கையை உதறிவிட்டு போக நினைத்தாலும் நம்முடைய பக்கத்தில் இருந்து நம்மை ஆற்றி தேற்றி ஆசீர்வதித்து எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து நம்மை பலப்படுத்தி பராமரிக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள், வருங்காலங்களிலும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் வாழ்க்கையும் வருங்காலத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக, ஆமேன்.